வணக்கம் அன்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். கோட் கேட்ட மகாபெரியவா. ஒரு பக்தரோட கனவுல வந்து கோட் வேணும் அப்படின்னு கேட்கிறார் மகாபெரியவா. என்ன கோட் அது? ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவால வந்து நமஸ்காரம் பண்ணினார் ஒரு பக்தர். நல்ல வசதி படைச்சவர், நல்ல மனசும் உடையவர். மகாபெரியவாட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னார். மகாபெரியவா சொல்லேன் அப்படின்னார். 2 நாள் முன்னால மகாபெரியவா என்னோட கனவுல வந்து எனக்கு ஒரு கோட்டு தருவியா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னார். மகாபெரியவாளுக்கு முகமெல்லாம் சிரிப்பா மலர்ந்தது. கோட்டா நான் கேட்டேனா அப்படின்னார் மகாபெரியவா. பக்தருக்கு எதுவும் சொல்ல தெரியாம அப்படின்னு நின்னார். கேட்டிருப்பேன் அப்படின்னார் மகாபெரியவா. உடனே பக்தரோட முகம் அப்படியே பிரகாசமாச்சு. அப்போ மகாபெரியவா என் கனவுல வந்தது, கோட் கேட்டது சத்தியம்தான் அப்படின்னு நினைச்சுட்டார் அந்த பக்தர். எல்லாருக்கும் ஆச்சரியம். மகாபெரியவாளுக்கு என்னத்துக்கு கோட்டு? நம்மோட அறிவுக்கெல்லாம் எட்டாத மகா அறிவு இல்லையா? கோட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமோ? யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. எல்லாம் மேல போட்டுக்கிற கோட்டு அப்படின்னா. சரியான தமிழ் பதம் யாராவது சொல்லுங்கோ அப்படின்னார் மகாபெரியவா. மலை, கொம்பு, மேலங்கி அப்படின்னு பல பதில்கள் வந்தன. அதெல்லாம் சரிதான், இன்னும் வேற என்ன அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. அங்க இருந்த பக்தாலெல்லாம் தெரியல பெரியவா அப்படின்னா. கோட்டுனா கவசம்னு ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னார் மகாபெரியவா. கவசம்ன்ற அர்த்தம் உண்டு அப்படின்னு சொன்னதோட அதை தொடர்ந்து தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா அப்படின்னு தன்னைத்தானே காட்டி அருளினார். காமாட்சிக்கு தங்க கவசம் சாத்தணும்னு ஒரு நினப்பு வந்தது. தங்க கவசம் பண்றதுன்னா சின்ன காரியமா என்ன? பணம் வேணும் இல்லையா? இவரோ பணக்காரர், ஒருவேளை இவரை கேட்டா பண்ணி கொடுப்பாரோன்னு தோணிருக்குமோ என்னமோ. அதனால அவரோட கனவுல போய் கேட்டிருப்பேனோ என்னவோ. எனக்கு எல்லாமே காமாட்சி தான், அவளுக்கு கவசம் சாத்தினா நான் கோட் போட்டுண்ட மாதிரி தான் அப்படின்னார் மகாபெரியவா. அந்த பக்தரும் சுற்றி நின்று கொண்டிருந்தவர் ஒவ்வொருவரும் அன்று அர்ஜுனனாக மாறி பகவானே தன் வாக்கால் தன் மகிமைகளை உரைத்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த விபூதி யோகத்தை ஆனந்தமாக கேட்டு புலகாங்கிதமடைந்தனர். அந்த பணக்கார பக்தருக்கு அடித்தது மகாபாகிய யோகம், தங்க கவசம் பண்ணி கொடுக்கும் பாகிய யோகம். எத்தனை தலைமுறை புண்ணியமோ தபசோ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.